வணக்கம். லைக் தமிழின் மாலை நேர பிரதான செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் விதுஷா பிரபாகரன். முதலில் தலைப்புச் செய்திகள். ஜாலில் இரு பாடசாலைகளுக்கு பேருந்துகள், சஜித் வாக்குறுதி. தேர்தல் செத்துவிட்டது, இறப்பு சான்றிதழ் விரைவில் எழுதப்படும், மஹிந்த தேசப்பிரிய. தேர்தல் தாமதத்திற்கு ஜனாதிபதியே பொறுப்பு, டலஸ் அழகப்பெருமை. உங்கள் நிறுவனம் நிதி நிறுவனமா, கூட்டுறவு நிறுவனமா, வணிக நிறுவனமா அல்லது சந்தைப்படுத்தல் சுயதொழில் நிறுவனமா? உங்களுடைய விளம்பரங்களை இலங்கை முழுவதும் இலவசமாக மக்களிடம் கொண்டு சேர்க்க நாம் தயாராக இருக்கின்றோம். உங்களுடைய அனைத்து விதமான விளம்பரங்களையும் ஒரு மாத காலத்திற்கு எமது இணையதளமான rebel.liketamil.lk மற்றும் வாட்ஸ்அப், பேஸ்புக், ஜோடேப் தளங்களூடாக ஒரு மாத காலம் இலவசமாக பிரசுரிக்கின்றோம். என்றே அழையுங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. தொடர்புகளுக்கு 077-320-6555. தொடர்வன பிரதான செய்திகள். ஜாழ்ப்பாணத்தில் உள்ள இரு மகளிர் பாடசாலைகளுக்கு பேருந்து வசதிகளை ஏற்படுத்தி கொடுப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச வாக்குறுதி அளித்துள்ளதாக அகில இலங்கை இந்து மா மன்றத்தின் உபதலைவர் ஆர் திருமுகம் தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச, நல்லை ஆதீன குரு முதல்வர் சோமசுந்தரன், ஞான தேசிகன் பரமச்சாரிய சுவாமிகளை சந்தித்து கலந்துரையாடினார். இதன்போது குறித்த வாக்குறுதி வழங்கப்பட்டுள்ளதாக ஆர் திருமுகன் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் காங்கேசந்துறை வீதியில் அமைந்துள்ள கோயில்கள், தல்சவன விடுதிகளுக்காக பயன்படுத்தப்படுகின்ற திருக்கோணேஸ்வர சிவபூமி ஆகியவற்றை விடுவிக்க பாராளுமன்றம் வாயிலாக நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் எனவும் எதிர்க்கட்சித் தலைவரிடம் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மேலும் பேருந்து வசதிகளின்றி காணப்படுகின்ற ஜாழ்ப்பாணம் இந்து மகளிர் கல்லூரி மற்றும் ராமநாதன் மகளிர் கல்லூரி ஆகிய இரு பாடசாலைகளுக்கும் பேருந்துகளை வழங்குவதற்கு எதிர்க்கட்சித் தலைவர் இணக்கம் தெரிவித்துள்ளார். உள்ளூராட்சி மன்ற தேர்தல் இறந்துவிட்டதாகவும் அதன் இறப்பு சான்றிதழை எழுதுவதே இப்போது எஞ்சியிருப்பதாகவும் எல்லை நிர்ணய ஆணைக்குழுவின் தலைவர் மஹிந்த தேசப்பிரிய தெரிவித்துள்ளார். அதன்படி இது தொடர்பான வர்த்தமானி அறிவித்தல் விரைவில் வெளியிடப்படும் என காலியில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் தெரிவித்துள்ளார். தேர்தல் ஆணைக்குழுவுக்கு வெளியே உள்ள விவகாரங்களால் இந்த நிலை ஏற்பட்டுள்ளதாக தெரிகிறது என்றும் இதற்கு யார் பொறுப்பு என்று கூற முடியாது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பொய் சொல்வதில் மூன்று வகைகள் இருப்பதாக பாராளுமன்ற உறுப்பினர் டலஸ் அழகப்பெருமை தெரிவித்துள்ளார். முதலாவது பொய், இரண்டாவது புள்ளி விவரங்களுடன் பொய், மூன்றாவது அப்பட்டமான பொய். இதில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இன்று பாராளுமன்றத்தில் கூறியது அப்பட்டமான பொய்யாகும் என்று டலஸ் அழகப்பெருமை குறிப்பிட்டுள்ளார். இதுவரை காலமும் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தாமதத்திற்கான குற்றச்சாட்டு திரைசேரி செயலாளர் மற்றும் அரச அர்ச்சகர் ஆகியோர் மீது சுமத்தப்பட்டிருந்தது. எனினும் இன்று ஜனாதிபதி பாராளுமன்றத்தில் கூறிய கருத்துக்களிலிருந்து ஜனாதிபதியே இதற்கு பொறுப்பு என்பது தெரிய வந்துள்ளதாக டலஸ் அழகப்பெருமை தெரிவித்துள்ளார். ராஜாங்க அமைச்சர்களுக்காக 39 சொகுசு வாகனங்கள் இறக்குமதி செய்யப்படுவதாக வெளியான செய்திகள் முற்றிலும் பொய்யானவை என அமைச்சர் நிமல் சிறிபால டி சில்வா தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்றைய தினம் வியாழக்கிழமை உரையாற்றிய போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இந்த பொய்யான தகவல் பரப்பப்பட்டமை தொடர்பில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு அறிவிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார். உங்கள் நிறுவனம் நிதி நிறுவனமா, கூட்டுறவு நிறுவனமா, வணிக நிறுவனமா அல்லது சந்தைப்படுத்தல் சுயதொழில் நிறுவனமா? உங்களுடைய விளம்பரங்களை இலங்கை முழுவதும் இலவசமாக மக்களிடம் கொண்டு சேர்க்க நாம் தயாராக இருக்கின்றோம். உங்களுடைய அனைத்து விதமான விளம்பரங்களையும் ஒரு மாத காலத்துக்கு எமது இணையதளமான rebel.liketamil.lk மற்றும் வாட்ஸ்அப், பேஸ்புக், ஜோடேப் தளங்களூடாக ஒரு மாத காலம் இலவசமாக பிரசுரிக்கின்றோம். என்றே அழையுங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. தொடர்புகளுக்கு 077-320-6555. ஆஸ்திரேலிய பெண்ணை பாலியல் பலாத்காரம் செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ள இலங்கை கிரிக்கெட் வீரர் தனுஷ்கோ குணதிலகவுக்கு வளங்கப்பட்ட பிணை நிபந்தனைகளை தளர்த்த சிட்னி நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அதன்படி மீண்டும் வாட்ஸ்அப்பை பயன்படுத்தவும் இரவில் வெளியே செல்லவும் அவருக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது.
31 குணத்திலக்க தனது பிணை நிபந்தனைகளை மாற்றுமாறு கோரி இன்றைய தினம் மனு ஒன்றை சமர்ப்பித்திருந்தார். அவர் மீது 4 பாலியல் வன்கொடுமை குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ள நிலையில் அவர் இதுவரை குற்றங்களை ஒப்புக்கொள்ளவில்லை. தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள www.liketamil.lk என்னும் இணையதள முகவரி ஊடாக இணைந்து கொள்ளுங்கள்.